Welcome Mavasiva GOLDTIME. Subscribe our channel and press the bell icon for more notification and download our app Mahasree Rajhan from Play Store and you can follow us on Facebook for more new uploads. প্রিয় প্রেক্ষকরে মাধ্যমে নিম আচরণে চেন গোল টাইম ইন পিসফুল লাইফ কার্যক্রমকে মাধ্যমে প্রীতিয় স্বাগত হাগে ভালো জন ইউটিউব ಅಲ್ಲಿ ಸರ್ ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸೋ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬಹಳಷ್ಟು ಜನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ವಾರದಲ್ಲಿ ಎರಡು ಸತಿ ಲೈವ್ ಬರುತ್ತೆ ವೀಕ್ಲಿ ಟ್ವೈಸ್ ಲೈವ್ ಇರ್ಕು ಸೋ ಯೂಟ್ಯೂಬ್ ಲೈ ನಿಮಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗೋಣ ಸೊನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಸೊನ್ನ ಏನ ಪಣ್ಣು ಮಹಾಶ್ರೀ ರಾಜನ್ ಸ್ಪೇಸ್ ಸ್ಮಾಲ್ ಎ ಡಾಟ್ ಎಸ್ இந்த நீங்க டைப் பண்ண உங்களுக்கு அந்த இது கிடைக்கிறது இல்லனா MSR ஸ்பேஸ் விஷன் ஸ்பேஸ் கோல்ட் டைம் நீங்க டைப் பண்ண உங்களுக்கு அந்த பெல் ஐகான் கிடைக்கிறது அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணா யூ கேன் கீப் ஃபாலோயிங் அண்ட் யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் அ லைவ் ஆல்சோ சோ பிரதி பிரேட்சகரே ஆ பெல் ஐகான் பிரஸ் மாதிரி இதெல்லாம் டைப் மாதிரி கண்டிப்பா நிமிஷம் அதை ஃபாலோ அப் மாடுபோது பல ஜன ஃபேஸ்புக் அல்ல ஃபாலோ அப் மாதிரி யாக்கிரே சார் டே டு டே டே டு டே டே டு டே அல்ல அப்டேட்ஸ் கொடுத்தாரு பல ஜனக்கு அதுல பல உபயோக ஆகிய நமக்கு தும் ஷி ஆகிறது மவாசிவா அந்த நமக்கு மிராக்கல் ஆகி ஒர்க் ஆகிறது யாரோ ஒன் கெல்சக்கு ஹோக் ஒரு 108 சதி மவாசிவா அந்த ஹெல்த்தினி எந்த ஒಳ್ಳೆ பல சிக்கு 108 சதி கூட நீங்க போணும் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ட்ரை ஃபார் 24 டைம்ஸ் ஓகே மவாசிவா நீங்க எந்த வேலைக்கு போங்க போகும்போது நீங்க மனசுலயே நீங்க பாராயணம் பண்ணிட்டு நினைக்கணும் மவாசிவா 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 மவாசிவான்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு போனா வெதர் தென் கார்ல போன போதும் ஸ்கூட்டர்ல போகும் போதும் அல்லது நம்ம எங்கேயாவது ட்ரெயின்ல போகும் போதும் இல்ல பிளைட்ல போகும் போதும் சம்டைம்ஸ் ஐ வில் டெல் யூ சம்டைம்ஸ் நம்ம தண்ணி ஊத்திக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே கான்சன்ட்ரேஷன் மவ சிவா மவ சிவா சொல்லிட்டு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க அன்னைக்கு போற எப்படி இருக்குன்னு பாருங்க எப்பயுமே உங்க தலைமையில தண்ணி ஊத்தும் போது என்னன்னு கேட்டா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து உங்க கான்சியஸ் வந்து அப்படியே எலாபரேட்டா டெவலப் ஆகும் செக் பண்ணி பாருங்களேன் ஓகே அங்கதான் வந்து ஒரு இதே உதயமாகுமே உங்களுக்கு சோ அதனாலதான் ஃபாரின்ல போறோம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டா இருக்கும் காம்பாக்டா நீட்டா இருக்கும் அது மாதிரி நீங்க குளிக்கும் போது கூட என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க மவாசிவன் சொல்லிட்டே மைண்ட்ல நினைச்சிட்டு நீங்க குளிச்சிருக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಫೋನ್ ಆಗಿದ್ರೆ ಪ್ಲೇ ಸ್ಟೋರ್ ಹೋಗಿ ಮಹಾಶ್ರೀ ರಾಜನ್ ಅಂತ ನೀವು ಟೈಪ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರದ್ದು ಆಪ್ ಬರುತ್ತೆ ಆ ಆಪ್ ನ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ನೀವು ಫಾಲೋ ಅಪ್ ಮಾಡಬಹುದು ಎಲ್ಲಾ ಸೌಕರ್ಯಗಳು ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರು ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರೋಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಎಲ್ಲಾ ವಿಧ ವಿಧವಾದ ಯಾಕಂದ್ರೆ ಬಹಳ ಜನ ನಮ್ಗೆ ಲೈವೇ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಫೋನ್ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಸಾರ್ ನ ಭೇಟಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಬಹಳಷ್ಟು ಜನ ಹೆಣ್ಮಕ್ಳು ಕಣ್ಣೀರು ಹಾಕಿರೋದು ಉಂಟು ಹಾಗಾಗಿ ನೀವ್ಯಾರು ಅಳಬಾರದು ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನೇ ಇದ್ರು ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಸಿಗ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಈ ಒಂದು ಸೂಕ್ತವಾದ ಪರಿಹಾರ ಇಪ್ಪ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾಲರ್ ಹಲೋ ಹಲೋ ವನಕಮ್ಮ ಸೊಲುಂಗ ಎಪ್ಟಿ ಇರ್ಕಿಂಗ ಸೊಲುಂಗ ಎಪ್ಟಿ ಇರ್ಕಿಂಗ ಯಾರ ಪತ್ತಿ ಕೇಕನೋ ಉಂಗ್ ಪೇರೇನಮ್ಮ ಎಸ್ ಇಂದ್ರ ಎಸ್ ಇಂದ್ರ ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ 1979 திருமணம் நடந்ததோ திருமணம் நடந்து ஒரு 6 மாசம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கையில எந்த புடிப்பே வர மாட்டேங்குது ஒவ்வொரு நாளும் போராட்டம் 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 போராட்டமா இருக்கு இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதா இருக்க ஒழிய சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் போக மாட்டேங்குது உங்களுக்கு குழந்தை வேணாமா கல்லாங்குறிச்சி கலிய பெருமாள் நீங்க என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா 3 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க நீட்டா குளிச்சுட்டு அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வரணும் முடியுமா நீங்க அதை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே என்னன்னு கேட்டா திருபதி இந்திரா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுமா வீட்டுல இருக்கு வேலையே ரொம்ப வர மாட்டேங்குது வீட்டுக்காருக்கு வேலையே வர மாட்டேங்குதா என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாருமா திங்கக்கிழமை ஆரம்பிச்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அன்னைக்கு கடைசியா சுத்தணும் சுத்திர அன்னைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் அரச மரத்தை தொட்டு கும்பிடணும்
அரச மரத்துக்கு பின்னாடி என்னன்னு ஒரு மண்ணு விளக்குல நெய் தீபம் போடணும். இத போட்டுட்டு பாக்க சொல்லுங்க, போட்டுட்டு பாக்க சொல்லுங்கம்மா, கண்டிப்பா அவருக்கு வேலை கிடைக்குது, அது மூலமா உங்களுக்கு வருமானம் வரும், உங்களுக்கும் என்னன்னு ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வர வர என்ன ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது, கோபமும் கொஞ்சம் குறையும். புரியுதா? தேங்க்யூமா. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த மாதிரி எங்க பையன் பயங்கரமா சத்தம் போடுறான், அல்லது என் பொண்ணு ரொம்ப பயங்கரமா சத்தம் போடுது, அவங்களை கண்ட்ரோலை பண்ண முடியல. இன்னும் ஒரு சிலர் எனக்கு என்ன, என் லவ் வந்து போன் எடுத்தா ஏய் போனை வைக்கல அப்படி திட்டுறாரு, இல்ல ஏய் வேடா போனா அந்த பொண்ணு சொல்லுது இப்படி. என்னன்னா அடுத்தவங்க வந்து என்னன்னா கோபத்தை, அடுத்தவருடைய கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன ஸ்லோகன் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஸ்லோகன் சொல்ற எழுதிக்கோங்க. ஓம் அங்கு அடங்க, நங்கு கடங்க, எகைன் லங்கு கடங்க, லங்கு கடங், அடங் அடங்கு, ஓம் நம சிவய. இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. ஓம் அங் அடங்க, நங்கு கடங்க, லங்கு கடங்க, லங்கு கடங், அடங் அடங், ஓம் நம சிவய. ஒரு மாதிரி இதா இருக்கு இல்லையா, ஹார்டா இருக்கு. சோ இத வந்து எனக்கு என்ன, நீங்க டெய்லி வந்து என்னன்னா 24 times யூ ஹேவ் டு சாண்ட், டெய்லி 24 முறை சொல்லலாம். நீங்க டைம் கிடைச்சது அப்படின்னா எனக்கு யூ கேன் சாண்ட் அப் டு லைக் ஒரு 108 times கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி சொன்ன ஆப்போசிட்ல மேனேஜர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னா ஸ்லோகன் எழுதி வச்சுக்கோங்க. சொன்னீங்க அப்படின்னா மேனேஜர் பேசுறது குறைஞ்சிரும். அல்லது அப்பா அம்மா நிறைய பேசுறாங்கன்னா இதை சொன்னா ஆட்டோமேட்டிக் அப்பா அம்மா பேசுறது குறைஞ்சிரும். அல்லது லவ்வர் ஏதாவது அதிகமா பேசுதுன்னா ஆட்டோமேட்டிக் இதை நீங்க பாருங்க. ಖಂಡಿತ ಪ್ರೀತಿಯ ಪರೀಕ್ಷಕರೇ, ಬಹಳಷ್ಟು ಸತಿ ಏನಾಗುತ್ತೆ, ನೀವು ಚೆನ್ನಾಗೇ ಇರ್ತೀರಾ, ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿರ್ತೀರಾ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರೋರು ಅವ್ರ ಮನೇಲಿ ಏನೋ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಅಥವಾ ಅವರ ಟೆನ್ಷನ್ ನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎತ್ತಾಕ್ಬೇಕು ಅಂತ ನಾನಾ ರೀತಿಯ ಒಂದು ಅವಕಾಶಗಳು ಸಿಗುತ್ತೆ ಗಲಾಟೆ ಆಗಕ್ಕೆ. ಸೊ ಆ ಗಲಾಟೆ ಆಗಬಾರ್ದು. ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಮನೇಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇರಬೇಕು, ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಬಾಂಧವ್ಯ ಇರಬೇಕು, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಈ ತರ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಿದ್ದಾಗ ಈ ಒಂದು ಮಂತ್ರವನ್ನ ನೀವು ದಿನನಿತ್ಯ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೇನಾದ್ರೂ ಅಂತ ಸನ್ನಿವೇಶ ಬರ್ತಿದೆ ಅಂದ ತಕ್ಷಣ ಈ ಒಂದು ಮಂತ್ರವನ್ನ 24 ಸತಿ ಪಠಿಸಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ, ಖಂಡಿತ ಸನ್ನಿವೇಶ ನಿಮ್ಮ ಕೈವಶ ಆಗುತ್ತೆ, ಯಾವ್ದೇ ತರ ಸಮಸ್ಯೆ ಆಗಲ್ಲ. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಇಪ್ಪ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾಲ್. ಹಲೋ ಹಲೋ, ವಣಕಮ್ಮ. ವಣಕಮ್ಮ, ಸಲಿಂಗಮ್ಮ ಕೊಂಚ ವಾಯ್ಸ್ ಕೊಡ್ತಿಟ್ಟು ಪೇಸ್ನಮ್ಮ. ಯಾರು ಪೇಸ್ರದು? ಶಶಿಕಲಾ ಮೇಡಮ್. ಯಾರು ಉಂಗ್ಳ ಪತ್ತಿ ಕೇಕನಮ್ಮ? ಶಶಿಕಲಾ ಮೇಡಮ್, ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ ಸೊಲ್ಲುಂಗಮ್ಮ. 1/1/1977. ಬ್ಲಡ್ ಗ್ರೂಪ್? ಡೋರ್ ಫೇಸಿಂಗ್? நார்த் ஈஸ்ட். ஏன் பிளட் குரூப் தெரியாது உங்களுக்கு? எதான ஒரு டாக்குமெண்ட் பண்ணு சொன்னா அந்த பிளட் குரூப் வேணும் இல்லையா? இல்ல, ரெட்டு தான் அவங்க பிளட் குரூப். என்ன சசிகலா, என்ன சாப்பிட்டீங்கம்மா? அதான் நூடுல்ஸ், அதனாலதான் வளைஞ்சு வளைஞ்சு பேசுறீங்க இல்லையா? என்ன படிச்சீங்க சசி? முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா? கடைசி ஒரு பேப்பர் இருக்கா? அதான் சசிகலா, உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா சொத்து வராது அப்படின்னு கணக்கு இருக்கு. அப்படியே வந்தாலும் என்னன்னு 1/8 என்னன்னு உங்க குலதெய்வத்துக்கு எழுதி வச்சிருங்க. பிளாட் சேல் ஆனிச்சுன்னா டிவைட் பை 8 போட்டு ஒரு பார்ட் ஆஃப் டு த எனிவன் டெம்பிள் ஆஸ் யூ லைக். அது மாதிரி நீங்க முதல்ல வேண்டிக்கோங்க, அப்பதான் இந்த பிளாட் வித்து ஆட்டோமேட்டிக் பணம் வரும். இல்ல நீங்க பிளாட் ஆயிருவீங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
சோ அதுக்கு வந்து சீக்கிரமா பிளாட் விக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா என்னன்னு கேட்டா நீங்க டைம் கிடைச்சா என்னன்னு கேட்டினா தேனி மாவட்டம் பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, அப்ப நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூமா. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಡಮ್. ಹಾಗೆ ಪ್ರೀತಿ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಜೀವನದಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟಿಸ್ಬೇಕು, ಸುಂದರವಾದ ಮನೆ ಇರಬೇಕು, ಕನಸಿನ ಮನೆ ಆಗಿರ್ಬೇಕು, ನಂದಾಗೋಕುಲ ಆಗಿರ್ಬೇಕು, ಹೀಗೆ ರೀತಿಯ ಆಸೆಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರ. ಆದ್ರೆ ವಾಸ್ತು ಅನ್ನೋದು ಕೂಡ ಬಹಳ ಮುಖ್ಯ ಆಗತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಮನೆ ಮನೆ ಆಗಿದ್ರೆ ಮನಸ್ಸು ಚೆನ್ನಾಗಿರತ್ತೆ, ಮನೆ ಮನೆ ಆಗದೆ ಇದ್ರೆ ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆತರ ಪ್ಲಾನಿಂಗ್ ಹಾಕ್ಬೇಕು ನಿಮ್ಗೆ ಅಂತ ಇದ್ರೆ, ಅಥವಾ ನೀವು ಮನೆ ಕಟ್ಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, ಮನೇಲಿ ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಇದ್ರೆ, ಯಾರೇ ಪ್ಲಾನ್ ಹಾಕಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಆ ಪ್ಲಾನ್ ನ ತಗೊಂಬನ್ನಿ, ಅಥವಾ ಪ್ಲಾನ್ ಹಾಕ್ಸಕ್ಕೂ ತಗೊಂಬನ್ನಿ. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ತರ ಡಿಸ್ಟ್ರಾಯ್ ಮಾಡದೆ, ಅಂದ್ರೆ ಒಡೆಯದೆ, ಮನೆನ ಒಡೆಯದೆ ಹೇಗೆ ಆ ಒಂದು ವಾಸ್ತು ದೋಷವನ್ನ ನಲ್ಲಿಫೈ ಮಾಡಬಹುದು, ಅದನ್ನ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಥೆರಪಿ, ಕಲರ್ ಥೆರಪಿ, ಹಾಗೆ ನಾನಾ ರೀತಿಯ ವಿಚಾರದಲ್ಲಿ ಸರ್ ಬಹಳಷ್ಟು ಮನೆಗಳಿಗೆ ರೆಕ್ಟಿಫಿಕೇಶನ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ಮಾಡಿ ತದನಂತರ ಮನೆ ನಂದ ಗೋಕುಲ. ಇಪ್ಪ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾಲರ್, ಹಲೋ. வணக்கம் மேடம், நான் விஜயலட்சுமி பேசுறேன். ஓஹோ, விஜயலட்சுமி மேடம். மவாசிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. மகாலட்சுமி மேடம், விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கு அந்த விஜய் கடிச்சிருச்சா லைஃப்ல? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வந்து கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் சார். கும்பகோணம் உள்ள வீட்டுக்காரங்க பத்தி கேக்கணும், கோவில் சப்தி அவங்க. ஓகே. எஸ் பழனிவேல். எஸ் பழனிவேல். ஓ பாசிட்டிவ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/9/1964. வடக்கு திசை பஸ் இருக்கு மேடம். வீடு வீடு என்ட்ரன்ஸ். நல்ல மனுஷமா, நல்ல மனுஷன், நல்ல திறமையானவரு, புடிச்சது புடிச்ச மாதிரி பேசுவாரு. என்னன்னு முதல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பளம் வந்து அறுத்து போட்டுட்டு ஆரம்பிக்க சொல்லுங்க. எப்பயுமே பாக்கெட்ல ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்க சொல்லுங்கம்மா, ரைட்டா? அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்னன்னு கேட்டா நம்ம திருச்சூலத்து மேல 3 எலுமிச்சம்பளம் குத்த சொல்லுங்க இவர. சொல்லுங்க, இவர் கட்டட வேலை சீக்கிரம் முடியுது, பணமும் வருது. செஞ்சிட்டு வர சொல்லுங்க. வீட்டுல இருந்து வெளியில போகும்போது என்னன்னு கேட்டா 24 times மவ சிவ மவ சிவன் சொல்லிட்டு போக சொல்லுங்க, வருமானம் கண்டிப்பா வந்தே தீரும். அதாவது நம்ம ப்ரோக்ராம்ல வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குடும்ப சமேதனமா தான், அதாவது நம்ம குடும்பத்துல இருந்து உட்கார்ந்து பேசுற மாதிரியே தான் எல்லாம் வர்றது பாருங்க. நாம கொடுக்கற டீடைல்ஸ் என்னன்னு கேட்டேன்னா, அந்த குடும்ப சார்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன கொடுத்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை முடிக்கணும், முடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கறோம். சோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாருமே அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் தவறு எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம கொடுக்கறது வந்து என்னன்னு கேட்டா எல்லா பீப்புளுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் கொடுக்கறோம். இப்ப ஒரு ஒரு வாட்டர் கண்டென்ட்னா வேற எந்த முஸ்லீம் குடிச்சாலும் அது வாட்டர் தான், ஹிந்து குடிச்சாலும் வாட்டர் தான். ஆனா இவங்க மூணு அந்த பீப்புளும் குடிச்சாலும் அந்த வாட்டர் மாதிரி தான் கண்டென்ட் நம்ம கொடுக்கறோம். சோ காமன் தானே, நம்ம ஹியூமன் பீயிங் தானே, ரைட்? அது மாதிரி சென்னை விஜயலட்சுமி மேடமா? சொல்லுங்கம்மா, யார் பத்தி கேக்கணும்? விஜயலட்சுமி மேடம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10/11/1965. Blood group? O positive. Door facing? Facing. Enema?
ஈஸ்ட் பேசிங்க மேடம். ஆ ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எங்க வீட்ல கேபிள் வெட்டறாரு, அதையும் பாத்துக்கறோம். வெரி நைஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. ஆ சொல்லுங்க. உங்க பாத்துர்க்கேன் சார், நான் வந்து பாத்துர்க்கேன், டாக்டர்காக பாத்துர்க்கேன். குட், நல்லது, சந்தோஷம். ம், உங்க பத்தி என்ன கேட்க வந்துருக்கீங்க? வெள்ளிக்கிழமை அரச மரத்து குச்சி 10, அத்தி மரத்து குச்சி 10 நெய் ஊத்தி அப்படியே எரிய வைக்கணும். எரிய வைக்கும் போது என்னன்னு கேட்டா, பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்து நெய்யில போட்டு பிசைஞ்சு அந்த அரிசியை வந்து அந்த ஹோமத்துல போடணும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்கள் வேலைக்கு வராங்க, கூடவே எனக்கு என்ன வருமானம் வரும். அரச மரத்து குச்சி 10, அத்தி மரத்து குச்சி 10 நல்லா நீட்டா ஒரு மண் பாட்டில் போட்டுக்கோங்க, இல்ல காப்பர் பவுல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் கீழே அதுக்கு மேல மணல் போட்டுட்டு அது மேல தூக்கி வச்சிருங்க. நெய் கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்திட்டு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்து உட்காந்துட்டு நீங்க பத்த வச்சுட்டு 5 நிமிஷத்துக்குள்ள அது எரிஞ்சு முடிஞ்சிடும். கூடவே என்ன பண்ணா, ஒரு கைப்பிடி அரிசி பச்சரிசி எடுத்துட்டு நெய்ல காரம் பசு நெய்ல போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா போடணும். போட்டு பாருங்க, மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வந்தே தீரும். ஆட்களும் என்னன்னு கேட்டா, ஆட்களும் உங்ககிட்ட வேலைக்கு வந்தே தீருவாங்க. ஒரு நாள் கூட வேலை இது லீவ் எடுக்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நாம தான் we have to train up them. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையான ஆள் வந்து, நான் தான் நம்பிக்கைன்னு சொல்லி யாரும் பேட்ச் போட்டு வர்றதில்ல. நாம நம்பிக்கை உருவாகிற மாதிரி நாம தான் ட்ரைனிங் பண்ணோம். கத்தி கூட என்னன்னு கேட்டேன்னா, நாம தான் அதை அறுத்து ஒரு ஷேப்புக்கு நாம தான் கொண்டாடணும் ஒழியே அது ஒரு ஷேப்புக்கு போகாது. ரெண்டு கண்ணையா இருக்குமா? அதுக்கு நீங்க ஒரே ஒரு முறை என்னன்னு ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு, ஏன்னா அங்க வந்து என்னன்னு வளம்பரி சங்கு குடுக்கறாரு, அதுல வந்து நீங்க பாலபிஷேகம் வந்து ஆதி செஷனுக்கு செய்யணும். அங்க வந்து நீங்க 24 மினிட்ஸ் உட்காந்து இவரை ப்ரே பண்ண சொல்லணும். ஓகே, தேனி மாவட்டம் தானே, அங்கிருந்து இங்க வர மாதிரி இருக்கும். அங்க உங்களுக்கு கும்பகரை ஃபால்ஸுக்கு பக்கமா இருக்கு. நெட்ல போயிட்டு ஈச்சமலை மகாலட்சுமின்னு போட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வரும். புரியுதா? அதுல போயிட்டு நீங்க தொடர்ச்சியா என்னன்னா 3 முறை போகணும். ஓகே, இது ராகு கேது தோஷம் தான் அந்த மாதிரி இருக்கும். இதை செய்ய சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கௌதம் எஸ்கே சிகே விகே பிகே கேகே இதெல்லாம் வந்து திருப்தி கம்மியா இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, இவரை பொறுத்த வரைக்கும் கௌதம் வந்து எஸ்கேன்னு போறத கௌதம் கேஎஸ் போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்ச்சா? கோயிலுக்கு, ஆமா ஆமா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா திருமதி கண்ணகி கரெக்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே, யார் பத்தி கேக்கணும், அவங்க டீடைல்ஸ் கொடுங்க சார். என்னோட பேரு ஆரோக்கிய ஜெஸ்ராஜ். ஆரோக்கிய ஜெஸ்ராஜ். ஜெஸ்ராஜ். டேட் ஆஃப் பர்த்? 31. ஓகே. 03.
ஓகே 1971 ஓகே பிளட் குரூப் பி பாசிட்டிவ் எந்த டைரக்ஷன்ல இருக்க வீட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் அரக்கியா வருது பண்ணுங்க. வேளாங்கண்ணில இருக்கக்கூடிய மாதாவுக்கு கரெக்டா 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு மெழுகு பத்தி ஏத்தணும். 45 சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மெழுகு பத்தி ஏத்தணும். இரண்டு அப்புறம் ஒரு 6 மாசத்துல மட்டும் நான் பேசியிருந்தேன். ஓகே நீங்க சிவன் கோயிலுக்கு பஞ்சமி தேதி அன்னைக்கு 2 லிட்டர் பால் கொடுக்க சொன்னீங்க. ஓகே அது கொடுத்தேன் கூட எனக்கு வந்து பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அப்படின்னா கடைக்கு போகும்போது என்ன பிரச்சனை சந்திக்க போறோமோங்கிற ஒரு பயத்திலேயே தான் போகுது. தோஷங்கள் அதிகமா இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம துணியில அழுக்கு நிறைய இருந்தா நம்ம 1 முறைக்கு 4 முறை நம்ம துவைச்சுதான் ஆகணும். ஓகே சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணியில கல்லுப்பு கரைச்சி நினைக்கன்னா நீங்க கடை இருக்கு இல்லையா கடையில முன்னாடி வச்சிருங்க, டேபிள் மேல ஓரமா எடுத்து வச்சிருங்க. சாயங்காலம் எடுத்து ஊத்திடணும், அடுத்த நாள் அதே மாதிரி செய்யணும். அதையும் பண்ணணும். அதே மாதிரி கைக்கும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு டெய்லி நீங்க வாஷ் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்க தோஷங்கள் குறையும். பிகாஸ் நீங்க பிறந்தது 4 and 7 காம்பினேஷன், இந்தாண்ட ராகு இந்தாண்ட கேது இருக்கு. ஓகே ஏன்னா நீங்க செல்லு சம்பந்தமான வேலை செய்யறதுனாலதான் ஓரளவுக்கு அது ஓடிட்டு இருக்கு. வேற தொழில்களை போனா என்னன்னு அப்படியே அப்படியே லாக் ஆகி உட்காந்துக்கும். சரியாயிரும் சரியாயிரும் விடுங்க, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஓகே இது மட்டும் செய்யுங்க நீங்க ஆரோக்கிய ஜெஸ்ராஜ். ஓகே டன், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இந்த பேர் மாற்று பெரிய மாற்று நிறைய பேர் கேக்குறாரு. இந்த இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேர்ல வந்து என்னன்னு கேட்டா, இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நியூ நேம் வச்சு கொடுக்கறோம், கம்பெனி நேம் வச்சு கொடுத்துருக்கோம், லோகோ வச்சு கொடுக்கறோம். அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பிரமிடு கொடுக்கறோம், ஏன்னா பிசினஸ்க்காக கொடுக்கறோம். அதே மாதிரி திருஷ்டி நிறைய இருக்கு, வீட்டுல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அதை குறையறதுக்காக என்னன்னு கேட்டா, மெயின் டோருக்கு முன்னாடி வந்து திருஷ்டி பிரமிடு ஹேங்கிங் பிரமிடு கொடுக்கறோம். அது மாதிரி இப்ப புதுசா நம்ம வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். பண்ணக்கூடாது. மவசிவா இந்த இடத்துல இருக்கும். சோ இதுல 4 சைடுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா சக்ராஸ் இருக்குங்க. சக்ராஸ் இருக்கும். இந்த சக்ராஸ் பூரா என்னன்னு கேட்டா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் சக்ராஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் சக்ராஸ். ஓகே சோ இதை வந்து என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீட்டுல வந்து நீங்க ப்ரேயர் ரூம்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வச்சுட்டு நீட்டா ப்ரே பண்ணிட்டு லேடிஸ் வந்து ப்ரேயர் பண்ணி வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு தகுந்த மாதிரி கழுத்துல மாற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். சோ இதை வந்து நீங்க கழுத்துல நீங்க மாட்டிக்கலாம். சோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க ஒன்றும் இது கிடையாது, பாரபட்சம் கிடையாது, யார் வேணுமே யூஸ் பண்ணலாம். பட் இது உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வந்து மினிமம் என்னன்னு கேட்டால் 10 to 15 டேஸ் முன்னாடி எங்களுக்கு ஆர்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம். ஸோ ரேண்டமாக நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ், கூடவே என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய நாங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டால் ஒன்லி ஃபார் த ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜெனரேஷனை நல்லா மேலே கொண்டாடணுங்கிற ஒரு மோட்டிவ் எங்களுக்கு. அதனால என்னன்னு கேட்டால் இந்த படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணணும்.
ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பச்சலியோ லைக் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னென்ன அப் டு டுவெல்த் வரைக்கும் நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாவே அதுக்கப்புறம் ஸ்பீடு பிக்கப் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் புதுசாக ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிரமிடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்கள் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. டெஃபினெட்லி. இப்போ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. என்ன எல்லாமே லக்ஷ்மியா வராங்க? என்ன அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துறோம். அவசியம் தேவைப்படாது. உள்ள போகும்போது வெளியே போகும்போது அந்த சரி. அரசாங்க சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு யோகம் உண்டு, கவலைப்படுங்கிற அவசியம் தேவையில்லை. சோ இவரோட நெத்தியில பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கழுகு போற மாதிரி ஒரு ரேகை போகும். இப்படி இப்படி புருவத்தை காமிச்சாருன்னா இப்படி கழுகு போற மாதிரியா இருக்கும். இருக்கா? ஆனா என்னன்னா ரெட் கலர் மட்டும், ரெட் கலர் பேண்ட் ஷர்ட் மட்டும் இவர் யூஸ் பண்ண வேண்டாம். ரெட் கலர் பேண்ட் ஷர்ட் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், மத்தது எல்லாமே நல்லா இருக்கும். டன், பண்ண சொல்லுங்கம்மா. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடியது, கருத்துக்கள் ஒரு நல்ல குரோத் வரணும், மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனை வெளியில வரணும், அந்த கல்ச்சர் நல்ல கல்ச்சர் கொடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ப்ரோக்ராம் கொடுக்கறாங்க. அதனால அவங்களுக்கு தான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய வியூவர்ஸ் வந்து கிடையாது. ಸೋ ಖಂಡಿತ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಬಹಳ ಜನ ಕೇಳ್ತಾರೆ ನಾವ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ವಿ, ಇಲ್ಲಿ ಹೋಗಿದ್ವಿ, ಆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ, ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ ಅಂತ. ಈ ನಮ್ಮ ಶ್ರೀಶಂಕರ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ಹಲವಾರು ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಪೂಜೆ ಪುರಸ್ಕಾರಗಳನ್ನ ತೋರಿಸ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಧರ್ಮ ನಮ್ಮದು, ಸಂಸ್ಕೃತಿ ನಮ್ಮದು, ಆಚಾರ ವಿಚಾರ ನಮ್ಮದು, ಅದನ್ನ ಪರಿಪಾಲಿಸಿದಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನ ಯೋಗಬದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಆ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಜೊತೆಗೆ ಹಿರಿಯರ ಅನುಗ್ರಹ ಬಹಳ ಮುಖ್ಯ ಆಗುತ್ತೆ. ಅದೇ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಗ್ರಹಚಾರ ಅಂತ ಹೇಳಿದಾಗ, ಗ್ರಹ ದೋಷಗಳು ಅಂತ
ಬರ್ತಾ ಇದ್ದಾಗ, ಬೇರೆ ದೋಷಗಳು ಅಂತ ಇದ್ದಾಗ, ಈ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಬರುವಾಗ ಆ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರದ ಆ ಒಂದು ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ನಮ್ಮ ಮೈ ಮೇಲೆ ಬರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಗ್ರಾಚಾರಗಳಾಗಿರ್ಬೋದು, ದೋಷಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅದು ನಲ್ಲಿಫೈ ಆಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. ಅದೇ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಶ್ರೀ ಶಂಕರ ಚಾನೆಲ್ ಮೂಲಕ ಎಷ್ಟೊಂದು ಹಲವಾರು ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮನ ವೀಕ್ಷಿಸಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮೂಲಕ ಬಹಳಷ್ಟು ಬದಲಾವಣೆನ ಕಂಡು ತಮ್ಮ ಜೀವನ ಬದಲಾಗಿದೆ. ನಮ್ಮ ಈಗ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಬಹಳಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮವಶಿವ ಅನ್ನೋ ಒಂದು ಮಂತ್ರದ ಮಹಿಮೆನ ತಿಳಿಸ್ಕೊಟ್ರು. ಅದೇ ಒಂದು ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಮವಶಿವ ಅನ್ನೋ ಒಂದು ಮಂತ್ರವನ್ನ ದಿನನಿತ್ಯ 108 ಸತಿ ಆಗದೆ ಇದ್ರು 24 ಸತಿ ಪಟ್ಟಿಸಿ ನೋಡಿ, ಖಂಡಿತ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಹಾಗೆ ನೀವು ಎಲ್ಲೇ ಹೋಗಿರ್ಬೋದು, ಎಷ್ಟೇ ಒಂದು ಪೂಜೆ ಪುರಸ್ಕಾರ ಮಾಡಿರ್ಬೋದು, ಒಂದೇ ಒಂದು ಸರಿ, ಓನ್ಲಿ ಒನ್ಸ್ ನೀವು ಎ.ಎಸ್. ಮಹಾಶ್ರೀ ರಾಜನ್ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಾಗಿರೋ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತುಂಬಾ ನಿಜವಾಗ್ಲು ಅದೊಂದು. ಅವರ ಜೊತೆ ಇರುವಾಗ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ಸಿಕ್ಕಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಜೀವನ ಯಾರಿಗೂ ಸುಲಭ ಅಲ್ಲ, ಎಲ್ರಿಗೂ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, ಎಲ್ರಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಆ ಪಾಸಿಟಿವ್ನೆಸ್ ಅಂತ ಬಂದಾಗ ಆ ನೆಗೆಟಿವ್ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ, ಜೀವನದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಬೆಳಕಿನತ್ರ ನಾವು ಹೆಜ್ಜೆ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಸೂಕ್ತವಾಗುತ್ತೆ. ಆ ಒಂದು ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಿಗ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಅಚ್ಚುಮೆಚ್ಚಿನ ಗೋಲ್ ಟೈಮ್ ಇನ್ ಪೀಸ್ಫುಲ್ ಲೈಫ್ ಕಾರ್ಯಕ್ರಮನ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ವೀಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೀವು ಅದ್ರಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಒಂದು ಟಿಪ್ಸ್ ನ ಫಾಲೋ ಮಾಡಿ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ, ನಿಮ್ಮ ಬಂಧುಗಳಿಗೆ, ಎಲ್ರಿಗೂ ಹೇಳಿ. ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೇದಾದ್ರೆ ಆ ಪುಣ್ಯ, ಆ ಒಂದು ಭಾಗ್ಯ ನಿಮ್ಗೆ ಸಿಗುತ್ತೆ. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಮತ್ತೆ ಮುಂದಿನ ವಾರ ನಿಮ್ಮ ಅಚ್ಚುಮೆಚ್ಚಿನ ಗೋಲ್ ಟೈಮ್ ಇನ್ ಪೀಸ್ಫುಲ್ ಲೈಫ್ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭೇಟಿಯಾಗೋಣ. ಅಲ್ಲಿವರೆಗೂ ನಮಸ್ಕಾರ.